அனைவருக்கும் வணக்கம். நம்ம சின்ன வயசில் நமக்கு தூக்கம் வரல, இல்லை நம்ம பசிக்குது சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டிலாம் நமக்கு ஏதாவது கதை சொல்லி அது மூலமாக நம்மளை சாப்பிட வைப்பாங்க, இல்லை தூங்க வைப்பாங்க. அவங்க அந்த கதை சொல்கிறதுங்கிறது வெறும் கதை மட்டும் கிடையாது, அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் கற்றுக்கணும், நம்ம ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம பசங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக அதோட ஏதாவது ஒரு கருத்தையும் சேர்த்து நமக்காக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனி டைம் டிவி மொபைல் அப்படி இல்லைனா ஸ்கூல் விட்டால் டியூஷன் இல்லை ஏதாவது ஒரு கிளாஸ் மாற்றி போயிட்டு நம்மளும் அவங்கள்ட்ட அதை எடுத்து சொல்கிறது கிடையாது, அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதனால் நம்மளும் என்ன பண்ணலான்னா, நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு கதைங்கிறத விட அதில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லி அவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்களும் அதை கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க. இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கண்டதும் கேட்டதும் அப்படிங்கிறத கதையை ஒரு சின்ன கதை தான் நான் அவங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த கதை யாரை பற்றினதுன்னா, ஒரு எழுத்தாளர் பற்றினது. அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு எழுத்தாளர் மேலை நாட்டில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புக்கு எழுதியிருக்காரு, ஃபஸ்ட்டு புக்கு. அந்த ஃபஸ்ட்டு புக்கே என்ன பண்ணுதுன்னா, லட்சக்கணக்கில் விற்பனை ஆகிடுச்சு. அவரே எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு அவரோட புக்கு வந்து விற்பனை ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலை. அவ்வளோ விற்பனை ஆகிடுச்சு. இவர் அடுத்தடுத்த புக்கு எழுதுறாரு, அடுத்தடுத்த புக்கும் அதே அளவுக்கு விற்பனை ஆகுது. இவருக்கு இதே மாதிரி ஆனோன்னா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த ஊரில் இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து அவரை பேட்டி எடுக்க வர்றாங்க. அப்படி வரும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அவர் ஸ்கூல் பக்கம் கூட போனது கிடையாது, படிப்பறிவுக்கு அவர் படிக்கக்கூட தெரியாதவருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, சாதாரண ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவர் அவர், வண்டி ஓட்டுறவர் நீ வந்து எப்படி இதை மாதிரி எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்குறாரு, என் ஃபஸ்ட்டு புக்கோட பேர் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கெல்லாம் தெரியல. இவர் சொல்கிறாரு, என் புக்கோட பேர் வந்து கண்டதும் கேட்டதும். இது என்னென்னா, நான் கண்ணால் பார்த்ததையும் நான் கேட்டதையும் வச்சு தான் இதை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய வண்டியில் சாதாரண ஏழை மக்கள்லேருந்து எவ்வளோ பெரிய பணக்காரவங்க வரைக்கும் நான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதில் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியில் வந்து நான் வண்டியோட்டின்னு ஒருத்தவன் இருக்கேன் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவங்களோட கஷ்டம், அன்பு, பாசம், துயரம், துக்கம், சோகம் எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பற்றி அவங்க அதில் பேசிட்டு வராங்க. அப்படி அவங்க பேசிட்டு வர்றதையும் வச்சு அதுக்கு இதை மாதிரியெல்லாம் தீர்வு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நானாகவே யோசித்து தான் இந்த புத்தகத்தை எல்லாம் நான் எழுதுகிறேன். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மொழியில் எளிமையாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னோடனே இவரோட பதிலை கேட்ட எல்லாருமே அமைதியாக, பேட்டி எடுக்க வந்தவங்க எல்லாரும் அமைதியாக திரும்பி போயிடுறாங்க. அவரோட இதை மாதிரி அவர் சாதாரணமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய மொழியில் சொன்னதுனால அவர் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுட்டு கண்டதும் கேட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எழுதிட்டார். அப்படி எழுதுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது எல்லாருக்கும் எளிமையாக இருந்துச்சு, அவங்களுக்கான தீர்ப்பும் கிடச்சிருச்சு அதில். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட புத்தகங்கள்லாம் அதிகமாக விற்பனையாக ஆரம்பிச்சிருச்சு. இதையே நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு வண்டி ஓட்டியாக இருந்தாலும் கூட அவர் வந்து எவ்வளோ நம்மளுக்காக தீர்வு சொல்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காருப்பா அப்படிங்கிறத நம்ம பசங்களுக்கு அதை சொல்லலாம். அவங்களும் யோசிப்பாங்க, சின்ன வயசுலேயே இருந்தாலும் கூட நம்மளும் ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யலாம், யாருக்காவது தண்ணி வேணும்னா கூட கொடுக்கலாம், இல்லை கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட தூக்கி விடலாம். அந்த மாதிரி கூட அவங்களுக்கு நம்ம சொன்னோன்னா அவங்க அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இப்போ நம்ம இருக்க இந்த கொரோனா காலகட்டத்திலேயே நம்மளே நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்போ நமக்காக எந்த வசதியும் இல்லைப்பா, நமக்கு ஒரு காய்கறி கிடைக்குதுன்னா கூட அதுக்காக அந்த கடை வச்சிருக்கவர் தான் நமக்கு உதவி பண்ணுறாரு. நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காருக்கு டிரைவர் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நமக்கு இப்போ ஒரு கொரியர் வருது, நம்ம எதுவுமே நேரடியாக போய் வாங்க முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அந்த அவ்வளோ பெரிய பேகை மாட்டிட்டு, அவங்களுக்கும் வீட்டில் குடும்பம் எல்லாருமே இருக்காங்க, அவங்களையும் விட்டு ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வந்து அதை கொடுத்துட்டு போகிறாங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம், இல்லை அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லலாம் அப்படிங்கிறத கூட நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி கதை மூலமாக நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கறதுனால அவங்களும் அதை கற்றுக்குவாங்க. கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே ஆர்வம் வந்துடும் நம்மக்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண பழக்கத்தை கூட நம்ம டெய்லி இதே மாதிரி ஏதாவது பழக்கப்படுத்தி சொன்னோன்னா அவங்களும் அதை பின்பற்றி நடப்பாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பசங்களுக்கு பழக்கம்தான் கிடையாது, நீ இதை மாதிரி செய்ப்பா, நீ இதை மாதிரி ஒரு நாலு பேருக்கு உதவி செய் அப்படிங்கிறத கூட நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.